முருகப்பெருமானை தவறாக சொன்ன பொழுதும் நான் வெகுண்டு எழுந்தேன். நடராஜ பெருமானை தவறாக சொன்ன பொழுதும் சைவ நிந்தனை சொல்லி நந்தியம்பெருமான் முதற்குறவர் சொன்னதுனால அதற்கும் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். அதுபோல் சைவ இதில் வரும்பொழுது இந்த பல்லக்கு தூக்குகின்ற பிரச்சனையும் வந்துச்சு. இந்த பல்லக்கு நேற்று இன்று அல்ல, பெருஞான சம்பந்தர் பல்லக்கு திருநாவுக்கரசு வச்சுருக்கார். சிவபெருமானே பல்லக்கு கொடுத்துருக்காரு. திருக்கோயில் நேரம்னா எனக்கு கண்ணு கெடுது, அங்கே லைட்டு கொஞ்சம் பூசுது பூசுது, நேரம் அடித்தா நேரம் நான் லைட்டு இந்த பக்கம் கண்ணு தரிசி கூச்சிருக்காரு. திருக்கோயில் வெள்ள போல பல்லக்கு ஆடும் பல்லக்குன்னே திருவிழாக்கள் நடந்திருக்கிறது. ஆக நம்முடைய சமய விழாக்கள் நம்முடைய தமிழக முதல்வரை எனக்கு இதனால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முன்னாலேயே இதை நிறுத்தாமலேயே சுமூகமான முறையிலே மதத்தலைவர்களை அணுகி சமய தலைவர்களை அணுகி இதனை இது ஏன்மான் திருவையாற்றில் 16 பேர் சிவபெருமான்கிட்ட கேட்டார். அதில் முத முத சொன்னது மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பராமணமும் என சொல்கிறார். அந்த 16 பேரில் முதல் சொன்னதான் மறைகள் நிந்தனை. மறைகள் என்பது நம்முடைய திருமுறைகள், அதில் யார் நிந்தித்தாலும் சரி. சைவ நிந்தனை நம்முடைய சிவபெருமானையோ நம்முடைய சம்பிரதாயங்கள் நம்முடைய இது மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் யார் நிந்தித்தாலும் அந்த நிந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்பது நம்ம நந்தி முதல்ல சொன்னது மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமணமும், அதை நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய நந்தியபெருமை சொன்ன முதல் வார்த்தையை நான் மனதிலே நிறுத்தி கொண்டு எல்லா இடத்துலையும் சரி நம்முடைய தேவார திருவாசகத்தையார் இழிவாக பேசினாலும் உடனே நான் அதை கண்டித்து அவர்களை திருத்தி கொண்டிருக்கிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சியானது இந்த பல்லக்கானது கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலே நடந்திருக்கிற, அதுக்கு மேலே 7 நூற்றாண்டுலேயும் நடந்திருக்கு. அதனால தான் இது வந்து நடத்தியே தீர வேண்டும் என நம்ம முதல்வருக்கு ஒரு கோரிக்கை தான் வச்சேன். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆலோசித்து முதல்வர் அவர்களும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் நேற்றைய தினம் இதை நடத்தலாம் என முடிவு பயந்து அவர்களுக்கு அவர்கள் அனுமதித்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசையும் தெரிவித்துள்ளோம். அதுபோல் ஊடக நண்பர்களும் இந்த நான் சொன்னதை வைத்து ஊடக நண்பர்களும் இதை வெளியிட்டீர்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் மற்ற இதற்கு ஆதரவாக பேசிய நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்களுக்கும் மற்றும் இயக்கத்தில் இந்து மக்கள் கட்சி நம்முடைய அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் அதுக்கு மேலே நம்ம சோலைக்கண்ணன் அவர்களுக்கும் மற்றபடி இந்து முன்னேற்ற காடையராவதி மற்றும் மற்றபடி மக்கள் எல்லோருக்கும் சைவ சிவனடியார்களுக்கும் தமிழகமே இதனை உற்று நோக்கிச்சு நம்ம அரசாங்கத்துக்கு இன்னொரு கோரிக்கையும் வைத்துக் கொள்கிறேன். சமய எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களுடைய சம்பிரதாயங்களை எல்லாம் பாதுகாக்க முதல்வர் எல்லாருக்கும் தான் முதல்வர், அது எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக்கும் அந்த முதல்வர் எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்பட்டு எல்லா சமயத்தையும் அரவணைத்து போக வேண்டும் என அவர்களையும் கேட்டுக்கொண்டு இந்த இவ்வளவு சீக்கிரம் முதல்வர் இதுக்கு அனுமதி அளிப்பார் என நான் நினைக்கவில்லை. அதற்கு மேலே நம்முடைய திராவிடக் கழக தலைவர் நம்முடைய வீரமணி ஐயா அவர்களுக்கும் இதை ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் அமைக்க அவர் இதை ஆரம்பிக்காட்டி இந்த பட்டண பிரயோஜனம் என்னென்னு என்ன யாருக்கும் தெரியாது. இன்றைய தினம் இது போனால் வெளியெல்லாம் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு விட்டது, அவர்களுக்கும் உலக லெவலில் இது தெரியப்பட்டு விட்டது. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அமைகின்றோம். எல்லாருக்கும் ஏதோ நடந்துச்சா நல்ல கருத்து தான், ஏதோ நடந்துருச்சு ஏதோ அவங்களும் சொல்லிட்டாங்க, இப்போ அவர்கள் சரி மனது மாறி இப்போ நமக்கு அனுமதி அளித்து விட்டார்கள். சரி ஆமாம், தீயர் சாமியை தீயர் சாமியெல்லாம் பாராட்ட வேண்டும். அது தீயர் சாமியுடைய கருத்து, அது தீயர் சாமியெல்லாம் பாராட்ட வேண்டும். இப்போ சைவ வைணவ பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றுபட்ட சமூகமாக ஆகிவிட்டார்கள். தீயர் சாமி ஏதோ அவரோட வேகத்தில் சொல்லிட்டு அதான் சொன்னால மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமணமும் அதனால சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துறாரு. சரி அப்படி ஏதோ சொல்லிட்டாரு பரவாயில்ல, அவர் இனியும் அப்படி சொல்ல மாட்டார். இன்னைக்கு அதை முதல்வர் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு.
கட்சியை விட்டே தூக்குவேன்னார். அதுக்கும் பாராட்டுறேன். அது மாதிரி அவர்கள் கட்சியில் அவ்வளோ தவறு செஞ்சாலும் தூக்கிவேன்னு சொல்லிட்டார். பாப்பா என்ன செய்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்க. அது அப்பா பார்க்கணும், அப்பா பார்க்கலாம். அவர் வந்து சரி, ஒருவர் பேசுங்க, பல குரல்கள். அதை குத்தச்சாச்சு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் நினைச்சா நினச்சிட்டு போங்க, அதை பற்றி நான் நான் ஒன்று சொல்றது. நீங்கள் என்ன சன் டிவியா? ஆ, நியூஸ் தமிழா? அப்போ நித்யானந்த சாமி இருக்காரா? என்னைய ஒரு நிமிஷம் பேச விடுங்க. அந்த சன்னிதானம் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். நான் எதுக்காச்சும் பிரச்சாரம் பண்ணணும் சொல்லு. இந்த சன்னிதானம் ஏடிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, டிஎம்கேக்கு ஆதரவு பண்ணாங்க. நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு பண்ணலையே. என்னது ஏன் உள்ளே வராமல் என்ன வெளியே நினைக்கிறாங்க? உள்ளே எந்த உள்ளே வந்துட்டாங்க? எந்த உள்ளே வந்தாங்க? கண்ணாடி சொல்லுவீங்களா? இவர் எந்த டிவி? சைடாக சொன்னால் என்ன உங்களுக்கு? ஐயா சொன்னால் சொல்லி போகிறாங்க. ஐயா அதெல்லாம் அவர்களுக்காக உங்களுக்காக நான் எதையும் மறுக்க மாட்டேன். நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, அதை பற்றி நான் கவலைப்படல. இந்த மனதார பாராட்டு என்னுடைய கோரிக்கை ஏற்று அவங்க இது பண்ணிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இதை இனிப்பை கொடுக்குறேன். மக்களுக்காக இனிப்பான செய்தி. உண்மையாக சைவத்துக்கு இது ஒரு இனிப்பு செய்தி தான். மிரட்டல் அன்னைக்கு மிரட்டினா ஒரு ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிகிட்டு போயிட்டேன். அன்னைக்கு புலித்தேவன் இணையம் வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, கோயிலுக்குள்ளே நீ திருப்பணி பண்ணுவியா, திருப்பணி பண்ண விட மாட்டோம், செபத்தை கூட தொடமாட்டோம்னு சொல்லி ஆளுங்கட்சியினர் மிரட்டினாங்க. அந்த ரெண்டு பேரையும் முதல்வர் கவனத்துக்கு வேணால் அந்த கட்சியை விட்டு தூக்கட்டும். அதெல்லாம் நான் இப்போ சொல்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு. இந்த இங்கே கூட எங்களுக்கு நிலங்கள் இருக்குது, அங்கே கூட இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வீடு கட்டுவோன்னு மிரட்டினார். அந்த ஊர் தலைவரை தீனாமணம் காணும், அவரே என்னை மிரட்டினார். நான் சொன்னேன் எவ்வளோ பாக்கின்னு, 16 லட்சம் ரூபா பாக்கி, 5000 கணக்கு நெல் பாக்கி. நான் என்ன செய்ய எப்படி நிர்வாகம் பண்ணுறேன்? பண்ணத்தூர்னு ஒரு ஊர். அதே மாதிரி கஞ்சனூரில் வந்து நிர்வாக அதிகார நிர்மலா தேவின்னு ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த மாவட்டத்தில் அன்னதான உண்டியெல்லாம் அது பாட்டு தூக்கிட்டு போயிட்டு. நான் அமைச்சருக்கும் தபால் எழுதினேன், அறநிலையத்துறைக்கும் எழுதினேன், இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ண சொன்னேன், கோர்ட்டு மூலமாக தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எனக்கு எவ்வளோ நகை இருக்குன்னு இதுவரை எனக்கு கணக்கு கொடுக்கல. அவங்க அந்த கோயில் அவ்வளோ அறநிலையத்துறை அதிகாரியும் அங்கே இருக்காங்க, எனக்கு ஒத்துழைப்பு இல்லை. எனக்கு அந்த நகையெல்லாம் கட்ட அன்னதான உண்டியில் தூக்கிட்டு போயிட்டு அது பாட்டு அன்னதானம் போடாமே போட்டதாக கணக்கு எழுதி. அது மேலே ஏகப்பட்ட ஊழல் பார், அதெல்லாம் நான் அறநிலையத்துறைக்கு எழுதியிருக்கேன். சுக்கிரன் தலம் கஞ்சனூர். நான் அன்றைக்கி தானே போனேன், அதுக்கு தான் அந்த ஆளுங்கட்சியினர்லாம் எனக்கு எதிர்ப்பு இருக்காங்க. இந்த விஷயத்தில் இந்த பல்லக்கு விஷயத்தில் எதிர்கட்சி தலைவர் நம்ம இவர் நல்ல இது கொடுத்தாரு, அவருக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அதையும் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். விரைவு இது அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு ஏழை எளியவர்கள் வந்து தரிசனத்துக்கு இலவசமாக கொடுக்கணும் என்பது எங்கள் கோயிலெலாம் கிடையாது, யார் வேணாலும் தரிசனம் பண்ணலாம். அரசு கோயிலில் தான் இருக்குது, அதை எடுக்கணும்னு முதல்வருக்கு வேண்டுகொள்ளணும்.
அது சந்திக்கிறது யோசிச்சு செய்யலாம். அது இப்போ எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க கொடுப்பாங்க மேலேருந்து கொடுப்பாங்க, மத்திய அரசு கொடுக்கும். அப்படியெல்லாம் இல்லை, மத்திய அரசு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்ல ஜோசியனா, அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பின்னால் சொல்கிறேன். எல்லாரும் சட்டப்படி தான் நடக்கிறார்களா? நான் பெரும்பாலும் ஹோட்டல்லே சாப்பிட்றதில்ல, நான் பொங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டேன். இப்பொழுது தான் சமையல் கால் போச்சு. நான் கூட தனியாக சமைக்கிறதில்ல, எல்லாரும் சமைச்சதை தான் சாப்பிட்டுக்கிட்டேன். எல்லாரும் பப்ளிக்காக நாலு பேர் வந்து சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன். நான் தனியாக எனக்கு சமையல் கால் கிடையாது. வெளியே போனாலும் யார் கொடுக்குறாங்களோ அதை தான் பிச்சை மாதிரி தான் சாப்பிட்றேன். ஹோட்டலில் பெரும்பாலும் சாப்பிட ருசித்து சாப்பிட்றதில்ல, ஏதோ பசிக்கு ரெண்டு உணவு சாப்பிட்டுக்கிறேன். காப்பி சாப்பிட மாட்டேன், டீ. அந்த யார் சொன்னது அப்புறம் நல்லா எம்பி என்ன கட்சி கம்யூனிஸ்ட் என்ன வேணாலும் அவா என்ன வேணாலும் பேசுவேன். நான் பின்பற்றேன் ஐயா, மக்களோட மக்களாக போகிறேன், யார் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன். ஐயா நடந்து போனால் டாக்கி கடை நாய் கடிச்சு போடுச்சேன், பாதுகாப்பு இல்லை இல்லை. நான் பாத யாத்திரையாக வந்திருக்கேன், காலெல்லாம் ரத்தமாக கொட்டியிருக்கும். கன்னியாகுமரியிலேருந்து கோட்டை வர பாத யாத்திரையாக போயிருக்கேன். நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லைங்கய்யா, அதை பற்றி நான் சொல்ல மாட்டேங்க. இந்த இந்த இதை கேட்டு இந்த இந்த இதை சொல்கிறதுக்கு வாழ்த்தை தெரிவித்துக்கிடுவேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஆமாம், ஆமாம், ஆன்மீக அரசியலும் ஒன்றுன்னு அவங்க தான் வேறு என்கிறாங்களே. அது அவளுடைய கருத்து, அவளுடைய கருத்து. என் கருத்து ஒன்றும் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு இல்லை, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். காணப்படுதுங்க, எப்பொழுது நான் குறையாக இருக்க மாட்டேன், நான் நிறைந்ததாக இருப்பேன். அப்புறம் இந்த மயிலா ஆதீன அவர்கள், நான் கொடுத்தது ஒன்று, நான் கொடுத்ததுனால தான் இப்போ இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. அது மட்டுமல்ல, சமீபத்தில் முருகனை பற்றி கிண்டல் பண்ணாங்க, உடனே குரல் கொடுத்தேன். அதுபோல் நடராஜ பெருமானை பற்றி கூறும்போது உடனே குரல் கொடுத்தேன். நம்முடைய சமயத்தை யார் இழிவுபடுத்தினாலும் சரி, அது தொலைக்காட்சியில் இழிவுபடுத்தினாலும் சரி, இது மாதிரி உள்ளவங்க இழிவுபடுத்தினாலும் சரி, வேறு அரசியல்வாதி இழிவுபடுத்தினாலும் சரி, எது இழிவுபடுத்தினாலும் சரி, நான் குரல் கொடுப்பேன். என்னையா என்றைக்கு நான் குறைய மாட்டேன். வேகம் குறைஞ்சிருச்சுன்னா அலைச்சல் அதிகம். தஞ்சாவூர் மாவட்டம் போயிட்டு வந்தேன், உடனே கன்னியாகுமரி மாவட்டம் போயிட்டு வந்தேன். மூணு நாளும் மூணு நிகழ்ச்சி எனக்கு, காலையில் ஒரு நிகழ்ச்சி கொஞ்சம் இருக்கும், அப்புறம் மத்தியானம் ஒரு நிகழ்ச்சி, மூணு கும்பாபிஷேகம், மூணு அப்புறம் பாத பூஜை பண்ணாத நடந்தே 2 கிலோமீட்டர் போனேன். மூணு நாளும் எனக்கு 68 வயசு ஆகுது, மூணு நேரம் ஓய்வு இல்லாமல் கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் போயிட்டு வந்துருக்கேன். அப்புறம் காமராஜர் காலத்தில் ஒரு பாலை, நீ அந்த பாலத்தை போய் பார்த்து விட்டேன்.